ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைமு கோதை நாயகி அம்மையாரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போல்லாம் கல்யாண வயசுனா எவ்வளோ? 18 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, சரிங்களா? அதுவே ஒரு அச்சீவ்மெண்ட்னா எத்தனை வயசு? 30 வயசில் கூட பண்ணுறாங்க, அது இந்த காலத்தில். இதுவே இவங்களுடைய காலத்தில் இவங்களுக்கு எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 13 இல்லை 14? இல்லைங்க, இவங்களுக்கு 6 வயசே தொடங்கலை, அதாவது 5.5 வயசுலேயே திருமணம் பண்ணியிருக்காங்க. அப்போது இவங்க கல்வியெலாம் எங்கே போய் கற்றுட்ருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, அவங்க குடும்பத்துக்குள்ளேயே கற்றுக்கிட்டாங்க, சரிங்களா? இவங்களுக்கு ஆர்வம் எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா, கதை சொல்கிறதுல அதிகமாக இருக்குது. அந்த கதை சொல்கிற ஆற்றலை யார்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்கன்னா, அவங்களுடைய தோழிக்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க. தோழிக்கிட்ட வெளிப்படுத்திட்டு இருக்கும்போது அவங்களுடைய கணவர் பார்க்குறாரு. கணவர் பார்த்து இவங்களுடைய ஆர்வத்தை மேலும் அதிகமாக இவங்களோட தூண்டி இன்னும் பெருசாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நாடகம் பார்க்கறதுக்காக வெளியில் அழைச்சிட்டு போகிறாரு, சரிங்களா? இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு நாடகம் எழுதணும், நிறைய கதை எழுதணும் அப்படின்ற ஆசை வருது. ஆனால் இவங்களுக்கு சரியாக படிக்க எழுத தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எப்படி எழுதுறது அப்படின்ற சந்தேகம் வருது. இவங்க தோழிலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சொல், நான் என்ன பண்ணுறேன், எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க முதன் முதலாக எழுதின நாடக நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திரமோகனா அப்படின்ற நூலை சொல்கிறாங்க. இல்லை, இவங்க என்னென்ன பேரை சொல்லி அழைக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, நாவல் ராணி, கதாமோகினி, ஏக அரசி அப்படின்ற பேரை சொல்லிலாம் இவங்கள அழைக்கிறாங்க. சரி, வைமு கோதை நாயகி அப்படின்னா வைமுனா என்ன அர்த்தம்? வைத்த மாநிதி முடுமை கோதை நாயகி அம்மாள், இதுதான் வைமு அப்படின்றத சுருக்கி சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு இதழ் வச்சு நடத்தியிருக்காங்க. அந்த இதழ் பேர் என்ன அப்படின்னா, ஜெகன்மோகினி, சரிங்களா? இவங்க பெண் எழுத்தாளர்களையும் வாசக வட்டத்தையும் தனியாக வந்து உருவாக்கியிருக்காங்க. இவங்களுக்கு யார் மீது அதிக பற்று கொண்டிருந்தாங்க அப்படின்னா, காந்தியடிகள் மீது பற்று கொண்டிருக்காங்க. அதை எப்படி வெளிப்படுத்தினாங்க? இவங்களுடைய எழுத்து மூலமாகவும், இவங்க எங்கெங்கெல்லாம் பேசுனாங்களோ அந்த மேடை பேச்சு மூலமாகவும் இவங்களுடைய பற்று, அவருடைய கொள்கை எல்லாத்தையும் பரப்பி வந்தாங்க. விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று இவங்க சிறைக்கும் போயிருக்காங்க. தமிழக பெண் வரலாற்றில் தனித்த அடையாளம் காட்டப்பட வேண்டிய சிறப்புக்குரிய ஒரு பெண்ணாக இவங்க வந்து விளங்கியிருக்காங்க. இவங்க எழுதின நாவல்கள் எத்தனைன்னு பார்த்தோன்னா, 115 நாவல்கள் எழுதியிருக்காங்க. 1, 2 115 நாவல்கள் எழுதியிருக்காங்க. பொதுவாக பெண்கள்லாம் குடும்பமே உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்த காலத்தில், இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டுக்கு வெளியில் உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கை மூலமாக நிறைய பெண்களுக்கு பெருமை சேர்த்து ஒரு தனி உதாரணமாக வாழ்ந்து காட்டிய ஒருத்தவங்க தான் வைமு கோதை நாயகி. இந்த மாதிரி முக்கியமான பர்சன்ஸ் நிறைய பேருடைய சின்ன சின்ன வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.